வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புழக்கத்தில் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ள செப்டம்பர் 30 தேதி கடைசி நாள். தினமும் ஒரு நபர் 20,000 ரூபாய் மதிப்பிற்கு 2,000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் என அறிவிப்பு. கருப்பு பணத்தை பதுக்கியவர்கள்தான் 2,000 ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தினார்கள் என முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சனம். மீண்டும் 1,000 ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படலாம் என்றும் கருத்து. G7 நாடுகளின் கூட்டத்தில் பங்கேற்க ஜப்பானின் ஹிரோஷிமா நகருக்கு சென்றார் பிரதமர் மோடி. கர்நாடகத்தின் புதிய முதலமைச்சராக சித்தராமையா சனிக்கிழமை பதவியேற்கிறார். துணை முதலமைச்சராக டிகே சிவக்குமார் பதவியேற்க ஆயத்தம். கர்நாடக முதலமைச்சராக சித்தராமையா பதவியேற்கும் விழாவில் பங்கேற்கிறார் தமிழக முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின். பீகார், ஜார்க்கண்ட் முதலமைச்சர்கள் உட்பட பாஜக அல்லாத கட்சிகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்தது கர்நாடக காங்கிரஸ். பிரதிநிதியை அனுப்புகிறார் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா. கோடை வெப்பத்தில் இருந்து மக்களை காக்க அரசு மருத்துவமனைகளில் போதுமான அளவு ORS ஐ இருப்பு வைக்க முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் உத்தரவு. தமிழ்நாட்டில் 13 இடங்களில் வெயில் சதம். இன்னும் ஓரிரு தினங்களுக்கு வெயில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 91.39 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி. பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் 90.93 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி. கடந்த ஆண்டை விட மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் சரிவு. பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஜூலை 2 தேதி தொடங்கும் என அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. கள்ளச்சாராய விவகாரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை நீக்க கோரி ஆளுநரிடம் மனு அளிக்க உள்ளதாக அண்ணாமலை பேட்டி. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஞானவாபி மசூதி வளாகத்தில் தடயவியல் பரிசோதனை செய்ய உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. புழக்கத்தில் உள்ள 2,000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ஆனால் 2,000 ரூபாய் நோட்டுகள் சட்டப்படி செல்லுபடியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 2016 ஆண்டு நவம்பர் 8 தேதி 500 மற்றும் 1,000 ரூபாய் நோட்டுகள் பணமதிப்பு நீக்கம் செய்யப்பட்ட பின்னர் 2,000 ரூபாய் நோட்டுகளை அச்சிடும் பணியை ரிசர்வ் வங்கி தொடங்கியது. மற்ற வகை ரூபாய் நோட்டுகள் போதுமான அளவில் கிடைத்தவுடன் 2018-19 ஆண்டில் 2,000 ரூபாய் நோட்டுகள் அச்சிடுவது நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக அந்த வகை ரூபாய் நோட்டுகளின் புழக்கமும் படிப்படியாக குறைந்து போனது. இதுபோன்ற சூழலில் ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கும் அறிக்கை ஒன்றில் நாட்டில் புழக்கத்தில் உள்ள 2,000 ரூபாய் நோட்டுகள் திரும்பப் பெறப்படுவதாக தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் தாங்கள் வைத்திருக்கும் 2,000 ரூபாய் நோட்டுகளை வரும் 23 தேதி முதல் வங்கிகளில் கொடுத்து மாற்றிக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு 20,000 ரூபாய் வரையிலான 2,000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் என்றும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. இந்த ஆண்டு செப்டம்பர் 30 தேதி வரை 2,000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் செலுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுவரை இந்த நோட்டுகள் செல்லத்தக்கதாக இருக்கும் எனவும் ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. அதேவேளையில்
வங்கிகள் 2000 ரூபாய் நோட்டுகளை வழங்குவதை உடனடியாக நிறுத்திக் கொள்ளும்படியும் ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது. 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்திருப்பதற்கு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், 2000 ரூபாய் நோட்டுகள் பெரும்பாலான மக்களால் பயன்படுத்தப்பட்டவை அல்ல என்றும் கூறியுள்ளார். அதே நேரம் கருப்பு பணத்தை பதுக்கியவர்கள்தான் 2000 ரூபாய் நோட்டுகளை பெருமளவில் பயன்படுத்தியதாகவும் விமர்சித்துள்ளார். 2000 ரூபாய் நோட்டுகள் பிரபலமாகாது என்று அன்றே காங்கிரஸ் கூறியது சரி என நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்த முட்டாள்தனமான நடவடிக்கையை மறைக்கவே 2000 ரூபாய் நோட்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார். இதனால்தான் புதிய 500 ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு புழக்கத்திற்கு கொண்டுவர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 1000 ரூபாய் நோட்டுகளை மீண்டும் அறிமுகம் செய்தாலும் வியப்பதற்கில்லை என்று குறிப்பிட்டிருக்கும் சிதம்பரம், பண மதிப்பு நீக்கம் முழு வட்டத்திற்கு வந்துவிட்டது என ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படுவது நடுத்தர மக்களை பாதிக்கும் என பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். ஒரு விவசாயி அவன் குடிசையில ஒரு 3000 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டு வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு அந்த விஷயம் தெரியலன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன்கிட்ட போய் சொல்றது யார் பொறுப்பு? பிரதமராது போன வாட்டி பேசினாரு, இந்த வாட்டி பிரதமர் பேசினாரா, பைனான்ஸ் மினிஸ்டர் பேசினாரா, இல்ல ஆர்பிஐ கவர்னர் தான் பேசினாரா? அப்ப நாளைக்கு 500 ரூபாய் நோட்டு செல்லாதுங்க, இது எங்க முடிய போகுது? நாளைக்கு நாங்க கொடுத்த பாண்டு செல்லாதுங்க, நேத்து என்ன சொன்னீங்க, கிரெடிட் கார்டுல செலவு பண்ணா 20% டாக்ஸ் போடுவோங்கிறீங்க, ஏன் எல்லாத்தையும் மிடில் கிளாஸ் மேலேயே டார்கெட் பண்றீங்க? இதுல எல்லாமே இது வந்து பெரிய பணக்காரர்களுக்கோ எக்கானமிக்கோ எந்த எஃபெக்டும் வராது. சாமானியன் 2000 ரூபாய் நோட்டு இருக்குன்னே தெரியாம வச்சிருப்பான் எங்கேயாவது. எல்லாருக்கும் பல வீட்டுல வந்து பணம் எங்க இருக்குன்னே தெரியாது. அவன் சடனா ஒரு நாளைக்கு 1ஆம் தேதி அக்டோபர் எடுத்தா திரும்பி கொடுப்பீங்களா? ஒரு நோட்டுனா 50 வருஷம் இருந்தாலும் அந்த நோட்டை மாத்தலாங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் நோட்டு மேல நம்பிக்கை இருக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு நோட்டு செல்லாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா யார் பணத்து மேல நம்பிக்கை வரும்? நம்ம நாட்டு மேல யார் நம்புவாங்க? நம்மளே நம்ம பணத்தை நம்ப மாட்டோம்ல. இது நான் பணப்பழக்கத்தை பத்தியே பேச்சு கிடையாது. எதுக்கு செய்யறீங்க? அப்ப எதுக்கு 2000 ரூபாய் நோட்டை முதல்ல விட்டீங்க? இப்ப மெதுவா குறைச்சிட்டே வரீங்கல்ல, அதே மாதிரி ஒரு 5 வருஷத்துல குறைங்க அந்த 3.5 லட்சத்தை. ஏன் செப்டம்பர் 31க்குள்ள குறைக்கணுங்கிறீங்க? ஏன்னா நீங்க வேலை செய்ய இன்னைக்கு நாட்டில் இருக்கிற கட்டங்கள்லாம் மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தினம் ஏதாவது ஒரு ஷாக் கொடுத்துட்டே இருக்கீங்க. எவ்வளோ ஸ்டார்ட் அப் மூடுது, எவ்வளோ பேருக்கு வேலை இல்லை, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. சிலிண்டர் 1200 ரூபாய்க்கு விற்கிறாங்க, பெட்ரோல் 102 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதெல்லாம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இது மாதிரி அவசரமா ஸ்டெப் எடுக்கிறது தான் இது. 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்திருப்பது குறித்து பொதுமக்கள் முன்வைத்துள்ள கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். கடந்த சில ஆண்டுகளாகவே 2000 ரூபாய் நோட்டை வந்து பெரிய அளவு பார்க்க முடியல. அதனால வந்து இது வந்து பெரிய தொழிலதிபர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் கோடீஸ்வரர்களுக்கும் தான் பிரச்சனையா இருக்குமே தவிர நடுத்தர மக்களுக்கும் ஏழைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாது. கடந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாதுன்னு சொன்ன நடந்த நடைமுறை சிக்கல்கள் இப்ப இருக்காது, அந்த பிரச்சனைகள் இருக்காது. பெரிய பெரிய பணக்காரவங்கள்ட்ட தான் வந்து இது புழக்கத்தில் வந்து அதிகமாக இருக்குது. சாமானிய மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 500 ரூபாய் நோட்டு 100 ரூபாய் நோட்டு தான் வந்து புழக்கத்தில் இருக்குது. இந்த 2000 ரூபாய் நோட்டை வந்து இப்போ தடை செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு பண மீட்பு நடவடிக்கை தான் நான் வந்து பார்க்குறேன். இதை வந்து நான் வரவேற்கிறேன். இப்போ சம்பளம் வாங்குறவன் ஒரு டெய்லி தினக்கூறிக்கு போக வேலை போகிற வார சம்பளத்துக்கு போகிறவன் சம்பளத்தில் 2000 ரூபாய் தாளை கொடுத்தா என்ன ஒன்று எங்கேயும் மாற்றுவேன், எங்கேயும் மாற்ற மாட்டேன். மாத்துறதுக்கான சூழ்நிலையும் இல்லை, மற்ற நோட்டு எல்லாத்துமே இல்லை. கோடீஸ்வரன் தான் இருக்கும், எல்லா கோடீஸ்வரன்டையும் அரசியல்வாதிகள் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த 2000 நோட்டு. G7 நாடுகளின் வருடாந்திர கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான் சென்றடைந்தார். 3 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக ஜப்பானின் ஹிரோஷிமா நகருக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஹிரோஷிமாவில் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்திக்கிறார்.
G7 நாடுகள் சந்திக்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்வது குறித்து தலைவர்களுடன் கலந்துரையாட உள்ளதாக ஜப்பான் புறப்படும் முன்பாக ட்விட்டரில் பிரதமர் மோடி பகிர்ந்திருந்தார். ஜப்பானை தொடர்ந்து பப்புவா நியூகினியா ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு பிரதமர் மோடி பயணப்படுகிறார். 3 நாடுகள் பயணத்தின் போது பிரதமர் மோடி 40 நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். 1974 ஆண்டு பொக்ரானில் இந்தியா அணுகுண்டு சோதனை நடத்திய பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் ஹிரோஷிமா நகருக்கு செல்வது இதுவே முதன்முறையாகும். 1945 ஆண்டு அணுகுண்டு தாக்குதலுக்கு உள்ளான ஹிரோஷிமா நகருக்கு 1957 ஆண்டு அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு பயணம் மேற்கொண்டிருந்தார். யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிச்சைக்காரன் 2 ஆகிய படங்கள் வெளியாகியுள்ளன. இயக்குநர் எஸ்பி ஜனநாதனிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்த வெங்கட கிருஷ்ணா இயக்கத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் திரைப்படம் வெளியாக உள்ளது. கதாநாயகனாக விஜய் சேதுபதியும் அவருக்கு ஜோடியாக மேகா ஆகாஷும் நடித்துள்ளனர். இயக்குநர்கள் மோகன் ராஜா, மகிழ் திருமேனி மற்றும் கனிகா, சின்னி ஜெயந்த் உள்ளிட்டோரும் இந்த படத்தில் நடித்துள்ளனர். நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்துள்ளார். அனைத்து தரப்பு மக்களிடமும் வரவேற்பை பெற்ற பிச்சைக்காரன் படத்தின் 2 பாகம் வெளியாகியுள்ளது. முதல் பாகத்தை சசிகுமார் இயக்கியிருந்த 100 முன் கடலில் முழுகிய டைட்டானிக் கப்பலின் முழுமையான 3D ஸ்கேன் தற்போது சாத்தியமாகியுள்ளது. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே மாற்று சமூக பெண்ணை மணந்த மகனை ஆணவ படுகொலை செய்த தந்தை மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அருணகிரி கிராமத்தைச் சேர்ந்த சுபாஷ் என்பவர் அனசூயா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இதனால் ஆத்திரமடைந்த சுபாஷின் தந்தை தண்டபாணி இருவரையும் விருந்துக்கு அழைப்பது போல் அழைத்து சரமாரியாக வெட்டினார். தடுக்க வந்த அவரது தாய் கண்ணம்மாவையும் வெட்டினார். இதில் சுபாஷும் பாட்டி கண்ணம்மாவும் உயிரிழந்தனர். படுகாயத்துடன் உயிர் தப்பிய சுபாஷின் மனைவி அனசுயா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தண்டபாணி மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. செங்கோட்டை நகர்மன்ற கூட்டரங்கிலிருந்து நகராட்சி தலைவியை வெளியேறவிடாமல் கவுன்சிலர்கள் கதவை பூட்டியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சில நாட்களுக்கு முன்னர் நகர்மன்ற திட்டக்குழு கூட்டத்தின் போது நகராட்சி தலைவி மற்றும் கவுன்சிலர்கள் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இதுபோன்ற சூழலில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நகரசபை கூட்டம் மீண்டும் கூடியது. இதில் 5 தீர்மானங்கள் மன்ற பொருளாக வைக்கப்பட்டு உறுப்பினர்களின் கருத்துக்களை கேட்காமலேயே நிறைவேற்றப்பட்டதாக திமுக உறுப்பினர் ஒருவர் கூறினார். மற்றொரு திமுக உறுப்பினர் நிகழ்வுகளை வீடியோ எடுத்ததற்கு எதிராக சில கவுன்சிலர்கள் பிரச்சினை கிளப்பினர். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பெரும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதால் நகராட்சி தலைவியான ராமலட்சுமி வெளியே செல்ல முயன்றார். அவர் வெளியே செல்லக்கூடாது என கூறி சில கவுன்சிலர்கள் கதவை மூடினர். பின்னர் ராமலட்சுமி பின்பக்க கதவை திறந்து கொண்டு கூட்ட அரங்கிலிருந்து வெளியேறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே உள்ள வடக்குப்பட்டு பகுதியில் 2 கட்ட அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. வடக்குப்பட்டில் கடந்த ஆண்டு 3 நடைபெற்ற அகழாய்வு பணியில் 15,000 ஆண்டுகளுக்கு முந்தைய கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய கருவிகள் கண்டெடுக்கப்பட்டன. பின் இந்த பகுதியில் தொடர்ந்து அகழாய்வு பணிகளை மேற்கொள்ள மத்திய தொல்லியல் துறை அனுமதி அளித்தது. இந்நிலையில் வடக்குப்பட்டியில் 2 கட்ட அகழாய்வு பணிகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளன. இந்திய தொல்லியல் துறை, சென்னை மண்டல மேலாளர் காளிமுத்து, தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை மற்றும் கலை பண்பாட்டுத்துறை ஆணையர் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அகழாய்வு பணிகளை தொடங்கி வைத்தனர்.
அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.